இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவருடைய கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்று நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 143:8 நாம் வாசிக்கின்ற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆண்டவரே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே சத்ருவினால் மிகுந்த போராட்டம் உண்டாயிற்று. எனவே நீர் என்னை சத்ருவின் கைக்கு ஒப்புக்கூடாதையும் என் ஆத்மாவை ஒடுக்கிறவனை சங்காரம் பண்ணும், என் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே என்று சொல்லி அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ நெருக்கப்படுகின்ற பொழுது, நீ துயரப்படுகின்ற பொழுது, உன்னை மற்ற மனிதர்கள் துன்பப்படுத்துகின்ற பொழுது நீர் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே அதிகாலமே உமது கிருபை எனக்கு கேட்க பண்ணும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நீ காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உன்னை உன் சத்ருவின் கைக்கு விலக்கி சாலமான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அவருடைய கிருபையை மாத்திரம் விட்டு விலகாதிருந்தால் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தப்படுத்துகிறார், உன் தலை உயர்த்தப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உன்னை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.